கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். ஒரு அரை எலுமிச்சம்பள் அளவுக்கு அதில் நல்லா பழத்தை புழிஞ்சு விட்டுறலாம். இந்த ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் இருந்தால் தயிர் கூட சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நெய் சுப்பு நம்ம சேர்த்துக்குவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இப்படியே பிசைஞ்சுக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுக்கேன். இப்போ நான் தண்ணியே விடலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு தான் வாழைக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அது போக நம்ம எலுமிச்சம்பளம் விட்டுருக்கோம். உப்பு பார்த்திங்கன்னா இந்த சத்த நேரத்தில் இதில் தண்ணியாக ஊற ஆரம்பிச்சிரும். நம்ம தண்ணி வேற தெளிச்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. இந்த மசாலாவெல்லாம் நம்ம போட்டு பொரிக்கும்போது தெரிஞ்சிரும். அதனால் நான் இப்போ ஒரு 3 வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த 3 வாழைக்காய்க்கு நான் சொன்ன அளவு சரியாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறத பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஈரச்சத்தாக இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெள்ளைப்பூண்டை லேசாக தட்டிட்டு தோல் உரிச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்குவோம். பூண்டு கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி செவந்த உடனே ஒரு தட்டில் அப்படியே நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டோட அவ்வளோ வாசமும் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ நம்ம வாழைக்காயை பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை அதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து விட்டுக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அப்புறமா நீங்கள் எப்போ தேவையோ அப்போதைக்கு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சவத்தை வேக விட்டுறணும். ஓரளவுக்கு நைஸாகவே ஊற்றி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கனமாக வெட்ட வேண்டாம், வேக லேட்டாகும். அப்போ கருகி போயிடும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், திருப்பி விட்டுக்குவோம். வேகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அந்த மசாலாவெலாம் அதில் சேர்த்துருந்தோமோ அதெல்லாம் அப்படியே உடையாமல் அப்படியே இந்த வாழைக்காயில் ஒட்டியிருக்கு. அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி பிணைய வேணான்னு சொன்னேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா அது பூரா அப்படியே எண்ணெயோட எண்ணெயாக கரைய ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா ஒட்டாமல் அழகாக இந்த மாதிரி மொறுமொறுன்னு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட பரிமாறிக்கிற வேண்டியதுதான். இது பாருங்கள், நான் எடுத்துடுறேன். நம்ம அந்த வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலையெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த வாழைக்காயோடு சேர்த்து நம்ம சாப்பிட அப்படியே பரிமாறிக்க வேண்டியதுதான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.